வணக்கம், வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் அனுராதா ரமணன் அவர்கள் எழுதிய ஊமை மனிதர்கள் கதையின் முதலாவது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். வீடு பெரியதுதான். இந்த காலத்தில் இத்தனை பெரிய வீட்டை 5000 ரூபாய் வாடகைக்கு எந்த பைத்தியக்காரனும் தரமாட்டான். கதிர் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான். தெருவே தெரிந்தது. வாசல் பக்கம் அடர்ந்து வளர்ந்திருந்த மாமரம் ஜன்னலின் விளிம்பை ஒரு பக்கம் தொட்டு கொண்டிருந்தது. சின்னதும் பெருசுமாய் இப்பொழுதே காய்ப்பு தொடங்கிவிட்டது. கைக்கு பக்கத்தில் எட்டி பறிச்சிடலாம் போல இருக்குல்ல. கதிரின் முதுகுக்கு பின்னால் கிச்சு கிச்சு மூட்டுகிற குரல். திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, அமுதாதான். மற்ற நேரங்களில் எப்படியோ கதிரிடம் பேசும்போது மட்டும் அமுதாவின் குரலில் தனி கிளர்ச்சி வந்துவிடும். கதிருக்கும் அது தெரியும். அதனாலேயே அவன் திரும்பி பார்ப்பதை தவிர்க்கிறான். அது மட்டுமல்ல, இப்பொழுது அவன் திரும்பினால் நிச்சயமாய் அமுதாவுடன் எதிரும் புதிருமாய் மோதிக்கொள்ள வேண்டியதுதான். அதற்கு வசதியாகத்தானே அவளும் நின்று கொண்டிருக்கிறாள். அவன் ஜன்னல் கம்பியில் முகவாயை பதித்து கொண்டான். உள்ளே அண்ணி வசந்தா தொண்டை கிழிய கத்தி கொண்டிருந்தாள். 3 படுக்கையறை, 2 பெரிய அறை, 1 பூஜையறை, 2 வராந்தா தவிர அரைக்கு அரை பால்கனி, இத்தனையும் சேர்த்து ஒரு மனுஷன் 5000க்கு வாடகைக்கு விடுறான்னா ஏன் எதுக்குன்னு ஒரு வார்த்தை யாராச்சும் விசாரிச்சிங்களா? அந்த பக்கம் தேனாம்பேட்டை, இந்த பக்கம் ஆழ்வார்பேட்டை. ஆஃபீஸ்க்கு போக எனக்கும் தம்பிக்கும் வசதியாக இருக்கும். கல்யாண கச்சேரிக்கெல்லாம் போயிட்டு வர இதை விட வேறு வாய்ப்பு கிடைக்காதுன்னு சொல்லி இப்போ என்ன குறைஞ்சி போச்சுங்கிற வசு, நெசமாகவே சொல்லு. நாமும் 10 வருஷமாக 15 வீட்டில் குடியிருந்துட்டோமே, இதை விட வசதியாக எந்த வீடாவது இருந்துச்சா? இது கதிரின் அண்ணன் கணேசன். அதுக்காக பேய் ஒளவர வீடு தான் கிடைச்சதா? புள்ளக்குட்டியோட நம்ம நல்லா இருக்க வேணாமா? வீட்டில் கண்ணி கழியாத என் தங்கச்சியும் 35 வயசுலேயும் கல்யாணமாகாத உங்கள் தம்பியும் இருக்கிறது மறந்து போச்சா? இப்போதான் வேலைக்காரி சொல்கிறா, வீட்டுக்காரனோட முதல் சம்சாரம் 10 வருஷத்துக்கு முன்னால் இங்கே தூக்கு போட்டு செத்து போயிட்டாளாம். இப்போ இருக்கிறது 2வது சம்சாரமா. செத்தவ இங்கே தான் உசுர விட்டுருக்கா, எங்கே தொங்கினாலோ. ஆவியாக நடமாடுறான்னா எந்த எழுச்சமாய வாடகைக்கு வருவான்? ஷ், கத்தாத வசு. பேயும் பிசாசும் உன்னை என்ன பண்ணும்? என்னது? அவசரப்படாத, முழுசாக கேளு. பேய் பிசாஸ் எல்லாமே சக்தி வாஞ்ச அம்மன் கிட்ட தங்களோட வேலையை காட்டாது. உன்னை பார்த்தாலே கற்பகாம்பிகை மாதிரி இருக்க, எது வந்தாலும் கையெடுத்து கும்பிட்டுட்டு ஒதுங்கி போயிடுமா? கழுக்கு என்று சிரித்த அமுதா வாயை பொத்தி கொண்டு நகர்ந்தாள். அப்படி அவள் நகரும்போது சேலையின் விசிறல் கதிரின் புறங்கழுத்தை மிக நாசுக்காக பட்டும் படாமலும் தொட்டு சென்றது. அவள் நகர்ந்து விட்டாள் என்பது உறுதியான பின் தான் திரும்பினான் கதிர். வசந்தா கணவனின் சமாதானத்தில் கொஞ்சம் வேகம் தணிந்தாலும் பெருமூச்செறிந்தபடி பேச்சை தொடர்ந்தாள். என்னவோ, எத்தனையோ வீட்டில் இருந்தாச்சு. ஒவ்வொரு வீட்லேயும் பால் காய்ச்சி குடிக்கிறப்பெல்லாம் நான் நம்ம குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிறதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை. கருப்பண்ணசாமி, இந்த வீட்டுக்கு வந்த நேரமாவது அடுத்தாப்புல என் தங்கச்சி அமுதா கழுத்தில் இந்த கதிர் தாலி கட்டணும்னு மண்டாடுற. சாமி இன்னும் மனசு இறங்கலை. இந்த வீட்டை ஆவியாவது அதை நடத்தி கொடுக்குதான்னு பார்ப்போம். இப்பொழுது கதிரின் உதட்டோரத்தில் புன்னகை. வசந்தா புத்திசாலி. மனதில் என்ன இருக்கிறதோ வெளியில் சர்க்கரையாக பேசுவாள். அதுவும் கதிரின் காதில் விழ வேண்டுமென்று எதையாவது கூறி தன் ஆற்றாமையை வெளிப்படுத்துவாள். இன்றா நேற்றா அமுதா பூ படைந்த நாள் முதல் அவள் இதை சொல்லி கொண்டுதான் இருக்கிறாள். யார் அவளிடம் கதிர் திருமணத்தை பற்றி பேச்செடுத்தாலும் நறுக்கென பேசி கத்தரித்து விடுவாள். ஆறு என் மச்சான் கதிரியா சொல்கிறீங்க? அவனுக்குன்னு தான் ஒரு பொண்ணு வீட்டிலையே வளர்றாளே. அதில் பாருங்க, என் கல்யாணத்தினப்போ இவன் 5 வயசு குழந்தை, கதிருக்கு 10ஓ 12ஓ.
அப்பவே எங்கள் மாமனார் தீர்மானமாக சொல்லிட்டாரே, அமுதா தான் என் ரெண்டாவது மருமகன்னு. பெரியவங்க இன்னைக்கு உசுரோடு இல்லைன்னாலும் அவங்க சொல்லிட்டு போன வார்த்தை முக்கியம் இல்லையா? அவளுக்கு என்ன அழகில்லையா, படிப்பில்லையா? இன்னொரு செய்தி தெரியுமா, கதிர் ஆபீஸ் நேரம் போக இசை நிகழ்ச்சி நடத்துகிறான் இல்லையா, அபி இசைக்குழுன்னு, அதில் கதிரோட பாடுறதும் அமுதா தான். அவங்க ரெண்டு பேரும் சோடியாக மைக் பிடிச்சி மேடையில் வந்து நின்னாங்கன்னா சனம் அம்புட்டும் வச்ச கண்ணு வாங்காது. ஒரு சில நேரங்களில் அமுதாவுக்கே கூட ஆத்திரம் பீரிடும். பின்னே என்ன, கல்லூரி படிப்பை முடித்ததில் இருந்து அவள் அக்கா வீட்டோடு தான் இருக்கிறாள். வசந்தா தன் பெற்றோரிடம் சொல்லிவிட்டாள். நீங்கள் இப்போ இருக்கிற நிலமையில அமுதாவுக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்து கரை சேர்க்கறதெல்லாம் கனவுல கூட முடியாத காரியம். அவளாக பார்த்து அவங்கூடவாவது ஓடிப்போனா தான் உண்டு. அதுக்கான சாமர்த்தியமும் நம்ம குடும்பத்தில் யாருக்கும் கிடையாது. பேசாமல் அவளை எங்கூட அனுப்பி வைங்க. புத்தி உள்ள பொண்ணாக இருந்தால் என் மச்சினனை வளைச்சி போடட்டும், எனக்கே உரக்கத்தியாக வரட்டும். என்ன அப்படி பார்க்குறீங்க, சல்லடை போட்டு சலிச்சாலும் இப்படி மாப்பிள்ளை கிடைக்காது. என் விதி பெட்ரோல் பங்க் மேனேஜரை கட்டிக்க வேண்டியதாக போச்சு. இவன் அப்படி இல்லை, ரெண்டு பட்டம் வாங்கினவன், நல்ல சம்பளம், போதா குறைக்கி எசைக்குழு வேற வச்சுருக்கான். நெசத்தை சொல்லப்போனால் அவனோட வருமானத்தில் தான் குடும்பத்தை நடத்த முடியுது. உங்கள் மாப்பிள்ளை கொண்டு வர சம்பளம் மளிகை கடைக்கு கூட பத்தாது. எவ்வளோ ஒருத்தி இந்த வீட்டுக்கு வந்து குடும்பம் ரெண்டாக உடையிறத விட தங்கச்சியே வந்தால் ஒன்றுக்குள்ளே ஒன்று. அட, இன்னைக்கு சண்டை போட்டுட்டாலும் நாளைக்கு நாங்கள் சேர்ந்து போமில்ல. அன்றைக்கு வசந்தா சொன்னதும் அதற்கு அவள் அப்பா பதில் கேட்டதும் மறக்கவில்லை அமுதாவுக்கு. கேட்க நல்லாத்தான் இருக்கு வசந்தா, ஆனால் உன் மச்சினனுக்கும் இவளுக்கும் வயசு வித்தியாசம் ரொம்ப இருக்கே. என்ன, அவன் 8 வயசு பெரியவன், உங்கள் நிலையில் இதை விடவும் சின்ன பையனாக கை நிறைய சம்பாதிக்கிறவனாக கொண்டு வர முடியுமா? எவனாவது 2ஆம் தாரம் 3ஆம் தாரம்னு கேட்டு வந்தால் தள்ளி விட்டுடுவீங்க. மகளின் பதிலடி சவுக்கடி மாதிரி விழ பெற்றவர் தலை குனிந்து உட்கார்ந்து விட்டார். ஒரு விதத்தில் பார்க்க போனால் வசந்தா சொல்வதும் நியாயம்தான். பெரியவருக்கு 4 பெண் பிள்ளைகள், வசந்தா 3வது, அமுதா கடைக்குட்டி. மூத்தவள் திலகாவை ஒரு மளிகை கடைக்காரருக்கு 2ஆம் தாரமாகத்தான் கட்டி கொடுத்திருக்கிறார். 2வள் சங்கரியை கொடுத்த இடம் சரியில்லை. தினமும் அழுத கண்ணும் சிந்திய மூக்குமாய் பிறந்த வீட்டுக்கு வந்து நிற்கிறாள். பிறந்த வீடும் அப்படியொன்றும் கிளுகிழுவென கொழிக்கவில்லை. ஒருவேளை சோற்றை சாப்பிட்டால் அடுத்த வேளைக்கு கரைத்து தான் குடிக்க வேண்டும். வசந்தாவின் அதிர்ஷ்டம் வாய்த்த கணவன், ஷண்முகத்துக்கு இழுபறியான சம்பளம் என்றாலும் கொஞ்சம் வசதியான குடும்பம். அவள் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தபோது மாமனார் சிவமூர்த்தி மட்டும் உயிரோடு இருந்தார். கொஞ்சம் நிலபுலன். சொந்த வீடு இல்லாவிட்டாலும் மாமியாரின் நகைகள் கல்லு கல்லாக வரப்போகும் 2 மருமகள்களுக்காகவும் காத்து கிடந்தன. தலைமை ஆசிரியர் சிவமூர்த்தி வீட்டு மருமக, ஊருக்குள் இந்த மரியாதை போதாதா? ஒரு பள்ளிக்கூடத்தையே தன் மேற்பார்வையில் வைத்திருந்த கண்டிப்புக்கு பேர் போன அந்த தலைமை ஆசிரியர் வீட்டில் எதை செய்வதாக இருந்தாலும் கடைசி வரை மருமகளை கேட்டுத்தான் செய்தார். அவரை சொல்லி குற்றமில்லை, அவர் வளர்ந்த விதம் அப்படி. சிறு வயதில் அம்மா சொன்னது வேதவாக்கு, பிறகு மனைவி வைத்ததே சட்டம். அவள் இவரது நெற்றியை தொட்டு பார்த்து, அடடா காய்ச்சல் போல இருக்கே என்றால், அப்படியா என்று கேட்கிற அளவுக்கு பெண்டாட்டிதாசன். இப்போது கணேசன் மட்டும் என்ன, அப்பாவை போலத்தான். ஆனாலும் சிவமூர்த்திக்கு மனைவி இறந்த பின் மருமகள் வசந்தா வந்ததும் அப்பாடா என்று இருக்க கொத்து சாவியை அவள் கையில் கொடுத்துவிட்டு அவள் தரும் தயிர் சோறும் குடையுமாக பள்ளிக்கும் வீட்டுக்கும் நடந்து நடந்தே போய் சேர்ந்தும் விட்டார். கதிருக்கு அப்பா இறந்தபோது 23 வயது. இன்றைக்கும் கூட ஏதாவது பேச்சு வந்தால் வசந்தா வேண்டுமென்றே அவனை குத்தி காட்டுவாள். மாமாவுக்கு என்ன, சாகர வயசா நல்லா தானே இருந்தாரு. வசந்தா வசந்தான்னு சின்ன குழந்தை மாதிரி என் காலை சுற்றி சுற்றி வருவாரு. அன்னைக்கு மட்டும் கதிர் அப்படி ஒரு காரியத்தை செய்யாமல் இருந்திருந்தா பாவம், போட்டது தின்னுட்டு பேர பிள்ளைங்க கூட விளையாடிட்டு அவருக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அவள் இப்படி பேசும்போது கதிர் முகம் சுருங்கி அப்படியே
குறுகி போய்விடுவான். அமுதாவே இதை நேரில் பார்த்திருக்கிறாள். அக்காவின் சாமர்த்தியமும் சாதுரியமும் அவளுக்கு ஆச்சரியத்தை ஊட்டுகிற அதே நேரத்தில் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் இப்படி பேசுவது எரிச்சலையும் உண்டு பண்ணும். எத்தனையோ தடவை இதற்காக சண்டை போட்டிருக்கிறாள் அவள். நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்லக்கா, ஏதோ நடந்தது நடந்து போச்சுன்னு விடாம வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் சொல்லி காட்டிட்டா இருக்கிறது, உனக்கு நாகரிகமே தெரியல. ஆமாண்டியம்மா, நான் வெறும் 8ஆம் வகுப்பு தானே, என் அறிவும் நாகரிகமும் அவ்வளவுதான். நீ தான் மெத்த படித்தவளாச்சே, இங்கே நீ வந்து இத்தனை நாளாச்சே, அவனை உன் வழிக்கு கொண்டு வர ஏதாச்சும் முயற்சி செஞ்சியா? சீ, நீ பேசுகிறத எனக்கு பிடிக்கலை. யாரையும் நான் என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு ஒன்றும் தலையெழுத்தில்லை. அந்த ஆள் மனசு ஏற்கனவே சிக்கின இடத்துல இருந்து இன்னும் மீளலை, நீ தான் அதையும் கெடுத்த. இப்போ எனக்கும் ஏதோ நல்லது செய்யறதா நினச்சிக்கிட்டு உன் வாழ்க்கையும் கெடுக்கிறேன் இல்லையா? எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். எதை செஞ்சாலும் இப்படி கழிநீர் தொட்டியில் கையை விட்ட கதையாகவே போகும். நான் வாங்கிட்டு வந்த வரம் அப்படி. வசந்தா பேசத் தொடங்கினால் முற்றுப்புள்ளி என ஒன்று இருப்பதையே மறந்து விடுவாள். அது மட்டுமில்லை, அழுது ஊரை கூட்டி ரணகலப்படுத்தி விடுவாள். அப்புறம் கணேசன் வந்து மைத்துணியை கடிந்து கொள்வான். அமுதா, அக்கா பாவம் உன் நல்லதுக்காகத்தானே இத்தனையும் செய்யுது. அவளை போய் இப்படி பேசிட்டியே பாரு, பச்சை தண்ணி பல்லில் படாமல் குப்புற விழுந்து கிடக்கா. ஏற்கனவே பூஞ்ச உடம்புக்காரி, போய் மன்னிப்பு கேட்டு சாப்பிட அழைச்சிட்டு வா. அவன் கவலை அவனுக்கு காரணம். இப்படியே வசந்தாவின் கோபம் நீடித்தால் ராத்திரி சிவராத்திரி தான். எத்தனை நாள் எத்தனை முறை இந்த திருமண விஷயமாய் அக்காவுக்கும் தங்கிக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டு கடைசியில் வேறு வழியின்றி அமுதாவே போய் கெஞ்சியிருக்கிறாள். வாக்கா சாப்பிடலாம், பாவம் அத்தான் வேற சாப்பிடாம உட்காண்ட்ருக்காரு. என்ன அத்தனை கேவலமா பேசிட்டியே, உனக்காக நான் என்னவெல்லாம் செய்யறேன்னு தெரியுமா? கடைசியில் எனக்கு இந்த பக்கமும் கெட்ட பேரு, உங்ககிட்டயும் அசிங்கப்பட வேண்டியிருக்கு. ஐயோ அக்கா, இனிமே நான் பேசலை, வா. உண்மையை சொல்லு, கதிர் மேலே உனக்கு ஆசை இல்லை? கடைசியாக இப்படி ஒரு கொக்கியை வசந்தா போடும்போது அமுதா ஆடிப்போவாள். அது என்னவோ, அவன் பெயரை சொன்னாலே சொல்ல கேட்டாலே ஐம்புலன்களும் ஒருமித்து விடுகிறது, மயிர்கால்கள் சிலிர்த்து கொள்கின்றன. ஐயோ பாவம், இப்படி ஒரு பரிவும் பாசமும் ஏன், எதற்காக? இத்தனைக்கும் இவள் தன்னை திரும்பி கூட பார்ப்பதில்லை என்பது அவளுக்கு தெரியாதா? அவ்வளவு ஏன் இவள் நிற்கும் இடத்தில் நிற்க மாட்டாள்? ஒவ்வொரு சொல்லும் செயலிலும் என்னை நெருங்காதே என்கிற சிவப்பு விளக்கு எரியும். அப்பொழுதெல்லாம் அமுதாவுக்கு அக்கா மீது எரிச்சல் மண்டும். அவன்தான் வேறு எவளையோ நினச்சிக்கிட்டு உருகிறான் இல்லை, பேசாமல் அந்த பொண்ணையே கட்டி வைக்காம என்ன அழைச்சிட்டு வந்து ஏன் மாட்டிவிட்ட? கல்லூரியில் படித்து கொண்டிருந்த போது அக்காவின் மைத்துனன் மெல்லிசை நிகழ்ச்சிகள் நடத்துகிறான் என்பதை பெருமையாக தன் சிநேகிதிகளிடம் சொல்லியிருக்கிறாள் அமுதா. அப்பொழுதெல்லாம் நானும் அவனோடு சேர்ந்து ஒரே மேடையில் பாடுவோம் என அவள் கனவிலும் நினைக்கவில்லை. அதுவும் வசந்தாவின் ஏற்பாடுதான். ஏதோ எங்கள் அப்பா அவளை கல்லூரியில் படிக்க வச்சதே அதிகம். கதிர், 2-3 பட்டம் வாங்கினவங்க கூட வேலை கிடைக்காம சிங்கி அடிக்கிற காலத்தில் இவளுக்கு எவன் வேலை தரப்போகிறான்? பேசாமல் உன் இசைக்குழுவில் சேர்த்துக்க. வெளியில் இருந்து வர்றப்ப பொண்ணுங்க வராமல் இருந்து கடைசி நேரத்தில் கழுத்து இருக்கிற மாதிரியெல்லாம் இவ செய்ய மாட்டான். என் தங்கச்சியை பற்றி நானே பெருமை சொல்லக்கூடாது. நம்ம வீட்டிலையே ஒருத்தியாக இருக்க தகுதி உள்ளவ, கூப்பிட்ட குரலுக்கு வந்து நிற்பா. அண்ணி, கூப்பிட்ட குரலுக்கு வந்து நின்னா மட்டும் போதாது, பாடணும். குரல் நல்லா இருக்கணும். 4 பேருக்கு நடுவில் கூச்சமில்லாமல் பாடணும். சும்மா பொழுதுபோக்குக்காக மேடை ஏற முடியாது. பேச்சும் மூச்சும் அந்த ஞாபகமாகவே இருக்கணும். பாவம் அவ, எதுக்காக அவளை சிரமப்படுத்துறீங்க? சிரமமா? அவளுக்கு நல்ல குரல் இருக்குது. எங்கள் வீட்டு குளியில் இறக்கி கதவு கிடையாது, அங்கே பாடி பாடி பழக்கம். சித்ரா ஜானகி மாதிரியெல்லாம் பாடுவா. அக்கா, குரல் கேட்டு இந்த பக்கம் திரும்பினாள் அமுதா. அவள் எத்தனை தடுத்தும் அக்காள் கேட்கவில்லையே. இதை பாரு கதிர், எத்தனையோ ஏழைங்களுக்கு வாய்ப்பு தர்ற, அது மாதிரி நினச்சிக்க. 50 100 இவ பாடி சம்பாதிச்சா எங்களை பெற்ற மகராசர்களுக்கு தருவேன். 4 பொண்ணாக பெத்து போட்ட கிழங்கள்,
வயசான காலத்தில் ஏதோ ஒரு வாய் சோத்துக்கு கஷ்டப்படாமல் அதெல்லாம் உனக்கு எதுக்கு, நான் சொல்கிறத சொல்லிட்டேன், அப்புறம் உன் விருப்பம். காரியம் ஆக வேண்டுமென்றால் அக்கா எந்த அளவுக்கு இறங்குவாள் என்பதை கண் கூடாக பார்த்திருக்கிறாள் அமுதா. 4-5 ஆண்டாக அபி இசைக்குழுவில் தட்டு தடுமாறி பாடிக்கொண்டிருக்கிறாள் என்றாலும் கதிர் ஒரு புதிர்தான் அவளை பொறுத்தவரையில். கீழ்வீட்டு முற்றத்தை வெறித்து கொண்டிருப்பவனை பார்த்து பெருமூச்செறிந்தவள் அவன் யாரையோ அழைப்பது கேட்டு திரும்பினாள். அந்த சிறுமி மாமரத்தடியில் உட்கார்ந்திருந்தாள். உற்று பார்த்தால் முகத்தின் வாடலும் விழிகளின் ஈரமும் தெரியும். மாமரத்தை ஒட்டிய திண்ணையில் அமர்ந்து தன் 1.5 வயது குழந்தைக்கு பருப்பு சோற்றை பிசைந்து ஊட்டிக்கொண்டிருந்தாள் அருந்ததி. வாய் சிறுமையை வசைப்பாடி கொண்டிருந்தது. செக்கு ஒலக்க எத்தனை தர சொல்கிறது? மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்து சோறு போடுற வரைக்கும் சும்மா இருந்து சொன்னனே, அதுக்குள்ளே போய் சோத்துப்பானையை கிண்டணுமா? காலையில் காப்பி குடிச்ச இல்லை, மணி என்ன இப்போ? பகல் 2 தானே ஆகுது, வயிற்றுக்குள்ளே என்ன வச்சிருக்க? ஆத்தாள முழுங்கையும் பசி அடங்கலையாக்கும். பாப்பு, அதுதான் அந்த சிறுமி எதற்குமே அசையாமல் உட்கார்ந்திருந்தாள். அவளுக்கு தெரியும் அந்த வீட்டில் தன் பக்கம் பேச ஆள் இல்லை என்பது. பேசாமல் இந்த அப்பா மதுராந்தகத்துக்காவது தன்னை அனுப்பி வைக்கலாம், இப்படித்தான் நினைத்தாள் குழந்தை. இது என்ன வரட்டு பிடிவாதமோ! தாயில்லா பெண்ணை தன்னுடன் வைத்து கொள்ளவும் முடியவில்லை. தாய் வழி பாட்டி ஒருத்தி எப்போதாவது ஒரு சீப்பு பூவன் பழமும் 7-8 படி அரிசியுமாய் வந்து போகிறாளே, அவளிடம் ஒப்படைக்கவும் மனமில்லை. பாப்பு, இவளுடைய பெயர் என்ன என்று யாராவது இவளை கேட்டாலும் பாப்பு என்றுதான் சொல்வாள். இன்றும் இவளது தகப்பன் சுந்தரமோ சித்தி அருந்ததியோ இவளுக்கென்று ஒரு பெயரை வைக்கவில்லை. பள்ளிக்கூடத்துக்கு போவதே மதிய உணவு கிடைக்கும் என்பதற்காகத்தான். சுந்தரம் ஒன்றும் அன்றாடம் காய்ச்சி இல்லை. இதோ இந்த மாமரத்தோடு கூடிய மாடி வீடு அவனுடையதுதான். தவிர வாசல் பக்கம் ஒரு மெக்கானிக் கடை வைத்திருக்கிறான். வாடகைக்கு 10-15 ஆட்டோ ஓடுகிறது. தவிர வட்டிக்கு பணம் விட்டும் சம்பாதிக்கிறான். வீட்டில் எந்த குறையும் இல்லை பாப்புவை தவிர. என்ன செய்வது? மூத்தாள் குழந்தையை இளையாளுக்கு பிடிக்காமல் போவது வழக்கமான ஒன்றுதானே. ஆனால் அருந்ததிக்கு அதை விடவும் ஆத்திரமூட்டக்கூடிய விஷயம், செத்துப்போன மூத்தாள் ஏதாவது குளம் குட்டையை தேடிப்போய் விழுந்து செத்திருக்கக்கூடாதா? அட, இப்படி வீட்டையே போர்த்தி கொண்டு வளர்ந்திருக்கிற இந்த மாமரத்தின் கிளைகளில் ஒன்றில் தொங்கியிருக்கக்கூடாதா? போயும் போயும் வீட்டுக்குள் மாடியில் வக்கணையாகத்தான் தொங்கிடுமா? இவளுக்கென்ன போய் சேர்ந்துட்டா? மாடியை குடித்தனக்காரங்களுக்கு விடவும் முடியாமல் பூட்டி வைக்கவும் மனசில்லாமல் இப்படி ஆயுசுக்கும் அவதிப்பட வச்சிட்டாளே. இந்த ஆத்திரம் எல்லாம் கணவன் சுந்தரத்தை பார்க்கும் பொழுது பெருகும். யோ, மெத்த வீடு இருக்குன்னு சொன்னியே, அந்த மெத்த வீட்டில் தான் நாண்டிக்கிட்டு செத்தா என் மூத்த சம்சாரம்னு நீ சொன்னியாயா? உன் கடையையும் ஆட்டோவையும் தூக்கி உடப்பில் போடு, அதெல்லாம் நிரந்தரமான வருமானமா? வீடு இருக்குது, மாதம் மாதம் வாடகையே 6,000-7,000 வரும்னு தரகர் சொன்னதை நம்பிதானே நான் உனக்கு கழுத்து நீட்டினேன். உன் மூத்த பொண்டாட்டிக்கு சாக வேறு இடமா கிடைக்கல? போதா குறைக்கு ஆந்து குஞ்சு மாதிரி மூத்தது கொடுத்துட்டு போயிருக்கிற சொத்து வேற. அதோட பாட்டி மாதம் பிறந்த புழுத்த அரிசியும் புளிச்ச பழத்தையும் தூக்கிட்டு வந்து மாப்பிள்ளையும் பேத்தியும் சீராட்டிட்டு போகிறாளே, அவகிட்டேயே சனியினை தூக்கி கொடுத்துட வேண்டியது தானே? அது என்னவோ, அருந்ததி காலால் இட்ட வேலையை தலையால் செய்து முடிக்கிற சுந்தரம் மகளை மட்டும் அவள் சொல்வது போல மாமியாரிடம் தள்ளிவிடாமல் தன் கூடவே வைத்திருந்தான். அதற்காக பாப்புவிடம் அவனுக்கு அன்போ பாசமோ கிடையாது. வீடு, மெக்கானிக் கடை, ஆட்டோக்கள் மாதிரி பாப்புவும் இவனது அடையாள சின்னங்களில் ஒன்று. எப்போதாவது அளவுக்கு அதிகமாக அருந்ததி கத்தும்போது மட்டும் அடங்கிய குரலில் கூறுவான், அவளை இத்தனை கத்துறதை விட மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு முந்தி கொஞ்சம் சோத்தை போட்டுட்டு போயிருக்கலாம் இல்லையா? எப்படியும் பழைய சோறு தான் போட போகிற, அதை எப்போ போட்டால் தான் என்ன சொல்லுவியே? ஏன் சொல்ல மாட்டேன்? காலையில் மார்க்கெட்டுக்கும் நானே போகணும், உனக்கு இட்லியோ இடியாப்பமோ வக்கணையாக செஞ்சு வைக்கணும்,
அதுக்கும் சின்ன பையன் எழுந்து குரல் கொடுப்பான். அவனுக்கு பாலை கரைச்சி கொடுக்கணும், கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும், கிழவியை தூக்கி பந்தலில் வையுங்கிற மாதிரி கதையா? இவளையும் கவனிச்சாகணுமாண்ணா? ஏன், நீ தான் இருக்கியே, உன் அருமை மகளுக்கு சோத்தை பிசைஞ்சு வாயில் ஊட்ட வேண்டியது தானே? அருந்ததி, இப்போ தான் மாடியில் புதுசாக குடி வந்திருக்காங்க, பேய் பிசாசுக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ உன்னோட கத்தலை கேட்டு பயந்துட போகிறாங்க. இவங்களாவது நிலச்சி நிற்கட்டுமேன்னு நான் வேண்டாத தெய்வம் இல்லை. இந்த ஒரு வார்த்தைகள் தான் அருந்ததியின் வாயை கட்டி போட செய்தது. பணம் எத்தனை அவசியமானது! 10 மாசம் முன்பணம் 7000 ரூபாய் வாடகை என்று அமர்க்களமாய் வாங்கி இரும்பு பீரோவில் அடுக்கி இருக்கலாமே அவள். 5000 ரூபாய் வாடகைக்கு கடல் மாதிரி வீடு இருக்கிறது என்று வாய் பிளந்து வந்தவர்கள் எல்லோரும் 60 நாளுக்கு மேல் தாக்கு பிடிக்க முடியாமல் ஓடிவிட்டார்களே. ஏன் சார், இந்த மாதிரி வீடுன்னு சொல்லவே இல்லையே. அட, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வர்றதுக்கு முந்தி நானே அங்கே தான் படுத்திருந்தேன். அது சரி, செத்து போனது உங்கள் சம்சாரம், அதனால் உங்களுக்கு பழக்கமான பேயாக இருக்கலாம். மேலும் கணவனை ஒன்றும் செய்ய வேண்டாம்னு இருந்திருக்கோம். செய்தி கேட்டதிலிருந்து எங்களுக்கு ஒன்றுமே ஓடலிங்க, நாங்கள் வேறு வேடை பார்த்துட்டோம். அட்வான்ஸை திருப்பி தந்துடுறீங்களா? அவ இங்கே சாகலை சார், சுருக்கு மட்டும்தான் இங்கே போட்டுக்கிட்டா, ஆஸ்பத்திரியில் தான் உசுறு போச்சு. சுந்தரம் வந்தவர்களிடம் எல்லாம் கரடியாய் கத்தியது தான் மிச்சம். அவள் மனைவி அபிராமி, அவள்தான் பாப்புவை பெற்ற மகராசி, ஒரு முறைதான் தற்கொலை செய்து கொண்டாள். ஆனால் இவனோ மனதுக்குள் தினமும் செத்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு மெத்தை வீட்டை பார்த்துத்தான் கழுத்தை நீட்டினேனாக்கும் என்ற புலம்பும் அருந்ததிக்கு கூட தெரியும். இந்த வீடும் வாசலும் மூத்தவளின் பிறந்த வீட்டு சீர் என்பது. இத்தனை பெரிய வீட்டையும் 5-6 ஆட்டோக்களையும் 50 பவுன் நகைகளையும் மகளுக்கு சீராய் கொடுத்த கிழவிதான் இப்போது அருந்ததியின் வாயில் விழுந்து புறப்பட்டு கொண்டிருக்கிறாள். கிழவியும் எத்தனையோ முறை தன் மருமகனிடம் கேட்டுவிட்டாள், உங்களுக்கு எதுக்கு சிரமமா பிள்ளை, பாப்புவை என்கிட்ட விட்டுடுங்க, நான் பார்த்து வளர்த்துக்கிறேன். அவளை கண்ணார பார்த்துட்டு இருந்தாலாவது என் வயிற்றெரிச்சல் தணியும். அதெல்லாம் வேணா அத்த, இங்கே அவளுக்கு என்ன குறைச்சல்? அருந்ததிக்கு அவளை விட்டுட்டு 1/2 நிமிஷம் இருக்க முடியாது. எல்லார்கிட்டையும் பாப்புவை தான் மூத்த பொண்ணுன்னு தான் சொல்லிக்கிறா. அருந்ததி பற்றி எனக்கு தெரியாதா? என் மக இருந்தப்போ அவள் மனசை நோகடிச்சு பாவத்துக்கு பேத்தியை வளர்த்தாலாவது நிம்மதி கிடைக்கும். அவளை ரொம்பவும் கொடுமைப்படுத்திட்டேன் மாப்பிள்ளை. பெத்த தகப்பனும் அண்ணன்களும் தான் புரியாமல் வேம்புக்கு ஏதேதோ செஞ்சாங்கன்னா பெத்தவனா மகளோட மனசு புரிஞ்சுக்காம? இதை பாருங்க, அதையெல்லாம் இங்கே வந்து சொல்லாதீங்க. உங்கள் மக அவள் கல்யாணத்துக்கு முன்னால் எப்படி இருந்தாளோ, நீங்கள் எல்லாரும் எதுக்காக அவளை துன்புறுத்தினீங்களோ எனக்கு தெரியாது. எங்கிட்ட வந்தப்போ அவளை நான் நல்லா தான் வச்சுருந்தேன், அப்படியும் என் மேலே பழியை சுமத்திட்டு போயிட்டா. நானே அவன் நினப்பில் இருந்து விடுபட படாத பாடுபட்டுருக்கேன். ஏதோ வந்தீங்களா, உங்கள் பேத்தியை பார்த்தீங்களா? போயிட்டே இருங்க. பெண்டாட்டி செத்து போன பிறகும் மாமியாருக்கு மரியாதை கொடுக்கறனே, அதுக்காக திருப்தி பட்டுக்கங்க. சுந்தரம் நறுக்கு தெரித்தாற்போல் பேசுவான். கிழவி பாவம் 2 நாள் பேத்தியின் கன்னத்தை தடவி உச்சி முகர்ந்து மகிழ்ந்து விட்டு போய் சேருவாள். அவள் போய் பல நாட்களுக்கு அருந்ததி விடாமல் சொல்லி கொண்டிருப்பாள், பேத்தி பேத்தின்னு உருகுதே இந்த கிழவி, நாக்குக்கு சுவையாக ஒரு முறுக்கு அதிரசம்னு செஞ்சு கொண்டு வருதா, எப்பவும் அரிசியும் வாழைப்பழமும் தான், அமாவாசையில் ஐயருக்கு கொடுக்குறாப்புல. சும்மா இரு, அவ கொடுத்து தான் இங்கே ஆகணுமா? இந்த வீடு பணம் பவிசு எல்லாமே அந்த கிழவி தன் மகளுக்காக கொடுத்தது தானே? என்ன நீங்கள் கொடுத்தா கொடுத்தான்னு அதையே சொல்லிகிட்ருக்கீங்க. சும்மாவா கொடுத்தா? குழந்தைக்கு மிட்டாயை காட்டி ஏமாத்துறாப்புல. இதையெல்லாம் காட்டி ஏற்கனவே ஒருத்தனோட ஓடிப்போய் 3 மாசம் குடித்தனம் நடத்தின பொண்ணைத்தானே உன் தலையில் கட்டி வச்சா, நீ ஒரு லூசு சரிதான்னு தாலி கட்டி. அருந்ததி வேண்டுமென்றே சுந்தரத்தை சீண்டுவாள். அவளுக்குள் 1000 ஏமாற்றங்கள். அதையெல்லாம் முழுக்க முழுக்க வாய் திறந்து சொல்ல முடியாவிட்டாலும் எரிச்சலை இப்படியெல்லாம் தீர்த்து கொள்வாள். வெள்ளையும் சொல்லையுமா உடுத்துனா மட்டும் ஆம்பளைன்னு சொல்லிட முடியுமா? அதை அவன் பொண்டாட்டியில் சொல்லணும். என் புருஷனுக்கு சட்டை துணி வாங்கி தச்சு பழக்கம் இல்லை, ரெடிமேடு தான் ஒத்து வரும். வீட்டில் கூட பாருங்க, ஒரு கல் இவர் சொந்த பணத்தில் வாங்கி கட்டினதில்லை. ரெடிமேடு வீடு, ரெடிமேடு மாமரம், ரெடிமேடு பெண்டாட்டி, ரெடிமேடு குழந்தை இல்லைங்க.
மூத்தாளாவது எவனோடவோ போய் வாழ்க்கையே ஒரு மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு வந்தா, அதுவே போதும்னு போய் சேர்ந்தா. என்ன மாதிரி வெள்ளந்தியா வாழ்க்கப்பட்டு சாகவும் முடியாம வாழவும் முடியாம அட என்ஜாமி. இவள் குரலை உயர்த்த தொடங்கினாலே கடைக்கு ஓடிவிடுவான் சுந்தரம். பாப்பு பாடுதான் திண்டாட்டம், பள்ளிக்கூட நாளிலாவது பரவாயில்லை, பொழுதும் போய்விடும், வயிற்றுக்கும் கிடைக்கும், விடுமுறை நாளில்தான் தெருவுக்கும் மாமரத்துக்குமாய் அல்லாடுவாள். சுந்தரத்தின் கடையில் எப்போதும் வானொலி அலறிக்கொண்டே இருக்கும். கடை பையன்களுக்கு பாட்டு இருந்தால்தான் வேலை நடக்கும். சுந்தரமும் இதையெல்லாம் பொருட்படுத்த மாட்டான். இன்னும் சொல்ல போனால் வீட்டுக்குள் அருந்ததியின் வசைப்பாட்டை கேட்பதை விட சினிமா பாட்டு கேட்பது எத்தனையோ நல்லது என நினைப்பவன் அவன். ஒரு ஓரமாய் அமர்ந்து பாப்புவும் இந்த பாட்டுக்களை ரசிப்பதோ, யாரும் இல்லாத போது மாமரத்தின் அடியில் விளையாடுவதோ இறைந்து பாடுவதோ சுந்தரத்தின் பார்வையில் பட்டதில்லை. மகளின் குரலில் துணிக்கும் அற்புதமான இனிமையை கேட்டதும் இல்லை. இதற்கெல்லாம் அவனுக்கு ஏது நேரம்? எப்பொழுதாவது நேரம் கிடைக்கும் போது செத்துப்போன அபிராமியை பற்றி நினைத்து பார்ப்பான். பாவி, எத்தனை சொன்ன, என்னால் உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது, கௌரவமாக வாடுறதை விட்டுட்டு எவனையோ நினச்சி அழுது புலம்பாதேன்னு எத்தனை சொன்ன, கேட்கலையே. இன்றைக்கு நிலை குலைந்து தள்ளாடியபடி வந்து போகிறாளே அபிராமியின் தாய். அவள் கூட இதே வீட்டில் கூடத்தில் உட்கார்ந்து மகளுக்கு படித்து படித்து சொன்னாள், இதை பாரு, கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் ஒருத்தன் தொட்ட பொண்ணை இன்னொருத்தன் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். உன்னோட கெட்ட நேரத்திலேயும் ஒரு நல்ல நேரம், தங்கமான புருஷன் உனக்கு புருஷனாக வந்திருக்கான், பார்த்து நடந்துக்க தாயி, இனிமே இதுதான் உன் வீடு. பிறந்த வீட்டுக்கு நீ வர்றதா இருந்தா மாப்பிள்ளையோடு தான் வரணும். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்து விட்டு கடைசியில் பாப்புவையும் பெற்றெடுத்து விட்டு ஒன்றரை ஆண்டு போல பித்து பிடித்தாற்போல் இருந்து விட்டு ஒரு நாள் போய் சேர்ந்தாள். அப்பொழுது கூட பதறிக்கொண்டு ஓடி வந்து வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு அழுதது மாமியார் கிழவிதான். சுந்தரத்தின் மாமனாரும் மைத்துனர்களும் வந்தார்கள். மளமளவென காரியத்தை பார்த்தார்கள், போய்கொண்டே இருந்தார்கள். திருமணமான ஒன்றரை ஆண்டுக்குள் இந்த அசம்பாவிதம் நேர்ந்ததால் போலீஸ் வழக்கு ஆகிவிடாதபடி மைத்துனர்கள் பார்த்து கொண்டார்களே, அதுவே பெரிய விஷயம். கடைசி மைத்துனன் மட்டும் காரியம் முடிந்து திரும்பும் முன் ஒரு வார்த்தை கூறினான், மாமா, நடந்தது நடந்து போச்சு, இதுக்காக வருத்தப்பட்டு இடிஞ்சு போய் உட்கார்ந்துட வேண்டாம், சட்டு புட்டுன்னு நல்ல பொண்ணாக பார்த்து தாலி கட்டுங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். சுந்தரம் சுரத்தே இல்லாமல் இழுக்க அவன் பட்டின சொன்னான், வேணாமா, அப்போ இந்த குழந்தையை யார் பார்த்துப்பாங்க? மாமா, எங்களுக்கெல்லாம் பெண்டாட்டி பிள்ளைங்குட்டிங்க இருக்குது, ஏதோ ஒரே தங்கச்சி ஆசையாக செல்லமாக வளர்த்துட்டோம். அவன் மட்டும் எங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிறபடி இருந்திருந்தா ஒரு டாக்டர் மாப்பிள்ளைக்கோ என்ஜினியர் மாப்பிள்ளைக்கோ அவளை கட்டி கொடுத்துருப்போம். ஆனால் அவள் அவசரப்பட்டுட்டா, அவளுக்கு எல்லாமே அவசரம்தான். ஒரு வயசே ஆன குழந்தையை வச்சுட்டு நான் மாத்திரம் எப்படி? சுந்தரம் தயங்க அவன் சிடுசிடுத்தான், அதுக்குத்தான் அவசரமாக ஒருத்தையை பார்த்து தாலி கட்டுங்கிறேன். இந்த வீட்டை சீதனமாக கொடுக்குறோம், கடை வச்சு கொடுத்தோம், 10 ஆட்டம் வாங்கி கொடுத்தோம், 50 பவுன் நகை, கட்டில், பீரோ அத்தனையும் வாங்கி கொடுத்தோம். எதுக்காக? எங்கள் வீட்டு பொண்ணு நல்லா இருக்கணுமேங்கிறதுக்காக. இப்போ அவள் போயிட்டா கொடுத்ததையெல்லாம் திருப்பி கேட்குறமா? நாங்கள் கேட்கலை. அது மாதிரி தான் இதுவும், குழந்தையையும் கேட்க மாட்டோம். நீங்களே வச்சுக்கோங்க, பெருந்தன்மை தான் முக்கியம். என்ன, நான் சொல்கிறது புரிஞ்சுதா? நன்றாக விளக்கமாகவே புரிந்துவிட்டது சுந்தரத்துக்கு. குழந்தையை வளர்ப்பதற்கு கூலியாகத்தான் இந்த வீடும் ஆட்டோக்களும். இதை உதறினால் சகலத்தையும் இழக்க வேண்டியிருக்கும். ஆதலால் குழந்தையை வளர்ப்பதற்காகவாவது உறுதி வேண்டும். அது மட்டுமல்ல, என்னமோ கணவன் சரியில்லாததால் தான் பெண்டாட்டி போய் சேர்ந்தாள் என்கிற அபவாதம் வேறு வந்து சேர்ந்திருக்கிறதே, அதை மாற்றுவதற்காகவும் இன்னொருத்தி தேவையாக இருந்தது. அங்கே இங்கே தேடி கடைசியில் அருந்ததி வந்து சேர்ந்தாள். அவளும் வரும்போது நெஞ்சு நிறைந்த கனவுகளோடுதான் வந்தாள். சில காலம் கணவனையும் மூத்தாளின் குழந்தையையும் தலைமேல் தூக்கி வைத்து கொள்ளாத குறையாகத்தான் கொண்டாடினாள். ஆனால் போக போக கணவனின் குறை
தெரிய வரத் தொடங்கியது. சுந்தரம் இரவு வெகு நேரம் கழித்துத்தான் கடையை மூடிவிட்டு வீடு திரும்புவான். மனைவி கண் அயர்ந்திருந்தால் எழுப்பாமல் தானே சோற்றை அள்ளி போட்டு தின்றுவிட்டு மாமரத்தடியில் கயிற்று கட்டிலை போட்டு படுப்பான். அப்படியே வெட்கத்தை விட்டு அருந்ததி கணவனை எழுப்பினாலும் தூங்குவது போல் நடிப்பான். வேறு வழியில்லை என்றால் மூத்தாள் போன துக்கமே ஆறவில்லை என்று கண்ணை தேய்த்து கொள்வான். வெகு நாட்களுக்கு பிறகுதான் சுந்தரத்தின் இயலாமை அருந்ததிக்கு புரிந்தது. அப்போதுதான் இன்னொன்றும் புரிந்தது. அது பாப்புவுக்கு சுந்தரம் தகப்பனாக இருக்க முடியாது என்பது. அமுதாவுக்கு வியப்பாக இருந்தது. கீழ் வீட்டு வாசலில் விளையாடி கொண்டிருந்த சிறுமியை தான் மேலே வர சொல்லி அழைத்தான் கதிர். மருண்ட மான் போல விழிகளை உருட்டினாள் அந்த சிறுமி. உன்னத்தா இங்க வாய. மாடி சன்னல் வழியே கையசைத்து கதிர் கூப்பிட சிறுமி என்னையா என்பது போல தயங்க அதற்குள் உள்கிருந்து அருந்ததியின் குரல். ஏ தொடப்பக்கட்ட, வந்து கொட்டிட்டு போயேன், அங்க நின்றுட்டு மாடியை என்ன பார்வை. அவ்வளவுதான், சிட்டாய் பறந்து விட்டாள் அவள். அமுதா கதிரிடம் மிருதுவாய் கேட்டாள், அந்த பொண்ணோட பேசணுமா? இல்லை. ஆமாம், என்னையே ஏன் சுற்றி சுற்றி வர்ற, வேற வேலை இருந்தால் பாரு. அமுதாவின் விழிகளில் நீர் திரண்டது. இன்று நேற்றில்லை, இத்தனை ஆண்டுகளில் அன்பாய் அரவணப்பாய் ஒரு சொல் சொல்லியிருக்கிறானா இவன்? நெருங்காதே, தள்ளிப்போ, வேறு வேலை இல்லையா உனக்கு? பொம்பளையா லட்சணமாயிரு. இவைகளை தவிர சாதாரணமாய் ஒரே வீட்டில் ஒன்றாக வசிக்கும் காரணத்துக்காக கூட அனுசரணையாக பேசியதில்லை. வசந்தாவின் வற்புறுத்தல் தாங்காமல் தான் அமுதா அவனது இசைக்குழுவில் பாடுகிறாள். மற்றபடி சங்கீதத்தில் பெரிய ஈடுபாடு எதுவும் இல்லை. கச்சேரியிலும் திட்டுவான், என்ன பாடுறனே, சுருதின்னு ஒன்று இருக்கு, அதோட பாடணுங்கிற நினப்பெல்லாம் கிடையாது ஞான சூனியம், என் தலை எழுத்து உன்னையெல்லாம் கட்டிட்டு மாரடிக்கணும்னு. நாலு பேர் நடுவில் சுருக்கென இவன் பேசும்போதெல்லாம் அவள் நொறுங்கி போவாள். அதனால் இப்பொழுதெல்லாம் அதிக சிரமமில்லாத பாட்டுக்களையும் கூட்டாளியோடு குரல் இசைப்பதற்கு மட்டுமே முன் வருகிறாள். இதற்காக கூட வசந்தா தங்கையை ஒரு பிடி பிடித்தாள். அவனா ஒதுக்கினானா இல்லை நீயே ஒதுங்கிட்டியா? நானே தான். என்னை போய் ஜானகி மாதிரி சித்ரா மாதிரி பாட சொன்னால் எப்படிக்கா? குருடனை ராஜபார்வை பார்க்க சொல்கிற மாதிரி நம்ம குடும்பத்தில் யாராவது வாயை திறந்து ஒரு தேவாரம் திருவாசகம்னு சொல்லியிருக்காங்களா? அதுக்காக அவன் உனக்கு வேணும்னா நீ கச்சேரியும் செய்யணும், நாட்டியும் ஆட சொன்னாலும் ஆடணும். அவன் வேணும்னு நான் சொன்னேனா? அக்கா, எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கலை. நீ சொல்கிறங்கிறதுக்காகத்தான் போயிட்டு வர்றேன். நல்லா பாடுற பொண்ணுங்க எவ்வளவோ பேர் அவரோட குழுவில் இருக்காங்க. அண்ணியோட தங்கச்சிங்கிறதுக்காக காக்கா குயில் ஆயிடாது. அப்போ போகிறேன், அவர் விரட்டினாலும் போகிறேன். முன்னையெல்லாம் வெளியாளுங்க ஒரு சொல் சொன்னாலும் பொறுக்காது எனக்கு. இப்போ அந்த ரோஷம் மானம் எல்லாத்தையும் உங்ககிட்ட கழட்டி கொடுத்துட்டு போகிறேன். ஏதோ சுமாராக பாட தெரிஞ்ச ஒன்று ரெண்டு பாட்டு இருக்குது. இல்லைன்னா கும்பலோட கும்பலாக சேர்ந்து லலலா லிலிலின்னு பாடிட்டு வரேன். இதுக்கு அவர் தர்ற காசு ரொம்ப அதிகம்தான். என்ன செய்கிறது, பிச்சைக்காரி மாதிரி கை நீட்டிட்டு வர்றேன். வசந்தாவுக்கு மட்டும் தங்கையின் உணர்வுகள் புரியாதா என்ன? இத்தனை சொல்கிறாளே, தாலி கட்டிய கணவன் ஒரு நாள், ஒரே ஒரு நாள் என்ன சோறு வேகலையா என்று கேட்டுவிட்டால் என்னமாய் குதிப்பாள் இந்த வசந்தா? அவளுக்கே தெரியும் தன்னை விட அமுதா பொறுமையின் சிகரம் என்பது. கதிரின் பார்வை தன் தங்கையின் பக்கம் திரும்பவே திரும்பாது என்ற எண்ணம் ஏற்பட்ட போது அவளே கூட ஓரிரு முறை அமுதாவிடம் தழுதழுக்க சொல்லி இருக்கிறாள். இந்த அமுதா, அது கல்லு. அதுங்கிட்ட இருந்து பிரியத்தையோ பாசத்தையோ எதிர்பார்க்க முடியாதுன்னு தோணுது. நீ பெத்தவங்களோடு இருந்திருந்தாலும் பத்துக்கு அஞ்சு பழுதில்லாமல் ஏதோ ஒரு மாப்பிள்ளை கிடச்சிருப்பா. என்னோட பேராசை உன் வாழ்க்கையும் கெடுத்துடுச்சு. இப்போவும் ஒன்றும் மோசமாயிடலை. அப்பா கிட்ட சொல்லி புலம்பாதக்கா. மனசு என்ன இஷ்டத்துக்கு எழுதி எழுதி அழிக்கிற ஸ்லேட்டு பலகையா? நீ கூப்பிட்டுட்டு தான் வந்த, ஒன்றும் சுகப்படலை தான். ஆனால் அதுக்காக வேறு உன்னை தேடிக்கவும் இனிமே முடியாது. இப்போ என்ன, மாமாவோட தம்பி இருக்காப்புல, உன்னோட தங்கச்சி நானும் இதே வீட்டில் இருந்துட்டு போகிறனே. அழுத்தமாக அவள் சொன்னபோது வசந்தாவே அசந்து போய்விட்டாள்.
அமுதாவுக்கு ஒழுங்காக பாடத்தான் வரவில்லையே தவிர கதிரின் கச்சேரிகளுக்கான நாட்களை குறிப்பதும் அது கல்யாணமோ பூ புனித நீராட்டோ மாரியம்மன் கோவில் திருவிழாவோ அதற்கேற்றபடி பாடல்களை தேர்ந்தெடுப்பதில் இருந்து முன்பணம் வாங்குவது வரை குழுவினரை குட்டி பேருந்து வைத்து அழைத்து போவதில் இருந்து சாப்பிட வைத்து நடுவில் சண்டை சச்சரவு எதுவும் வராதபடி கவனித்து விழா முடிந்து அவரவர் பணத்தை பிரித்து கொடுத்து வீடு வந்து சேரும் வரையில் சகல பொறுப்புகளையும் தானே வலியை இழுத்து போட்டுக்கொண்டு செய்ய தொடங்கினாள். முதலில் இதை ஆட்சேபித்தாலும் போக போக கதிரும் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டான். காரணம், இந்த குழுவை தொடங்கிய புதிதில் அவனுக்கு இருந்த ஊக்கமும் உற்சாகமும் போக போக குறைந்து விட்டதுதான். யாருக்காக ஓடி ஓடி கச்சேரி செய்ய வேண்டும்? மனசே பாலைவனமாய் வறண்டு கிடக்கும் நேரத்தில் எப்படி காதல் பாட்டுக்களை துள்ளி குதித்து பாட முடியும்? அவனது குழுவில் தொடக்க காலம் முதல் இருந்து வரும் ட்ரம்ஸ் பிரேமும் கித்தார் முரியேசும் கூட சொன்னார்கள், கதிரு கல்யாண கச்சேரினா நம்மளது தான் கும்முன்னு இருக்கும். இப்போ ஸ்ருதி இறங்கி போச்சு, நேற்று வந்தவனெல்லாம் மேலே போயிட்டான். போகட்டும் மண்ணே, எல்லாரும் பிழைக்க வேண்டியது தானே. மேலும் கச்சேரி செஞ்சு தான் பிழைக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. பாருங்க, என் வேலையை பார்த்தாலே போதும், மாதம் 20,000 வருது. அது உனக்கு, ஆனால் எங்களை கொஞ்சம் நினச்சிப்பாரு. உன் கூடவே இருந்துட்டோம், இன்னைக்கு நாம் வளர்ந்து விட்ட பசங்கள்லாம் முன்னுக்கு வந்துட்டானுங்க. இத்தனை வயசுக்கு மேலே சின்ன பசங்கக்கிட்ட போய் வாய்ப்பு கேட்டு கைகட்டி நிற்க கூச்சமாக இருக்குப்பா. உனக்கு வாழ்க்கையில் காதல் மட்டும்தாப்பா கையை விட்டு போச்சு, ஆனால் எங்களுக்கு வாழ்க்கையே போகுதுப்பா. என்ன செய்ய சொல்கிறீங்கண்ணே? நான் வேணும்னா ஒதுங்கிக்கிறேன், குழுவை நீங்கள் நடத்துங்க. ஏன்பா, எங்களை என்ன நெஞ்சில் ஈவிறக்கம் இல்லாத அரக்கங்கன்னு நினச்சிட்டியா? ஏதோ எங்கள் கஷ்டத்தை சொன்னால் யோசித்து ஒரு முடிவு சொல்லுவேன்னு பார்த்தா இதுவா பேச்சு? இந்த நேரத்தில் தான் அமுதா கை கொடுத்தாள். முருகேசண்ணே, பாட்டு தான் தகராறு எனக்கு, மற்றபடி குழுவை நடத்த என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்வேன், நீங்கள் கவலையை விடுங்க. நீயா? என்ன அப்படி கேட்டுட்டீங்க? நானும் படித்து டிகிரி வாங்கினவதான், வெறுமே மேடை ஏறி தொண்டை தண்ணி வத்த பாடிட்டு இறங்கினாப்புல ஆச்சா? நாம் எடுத்துக்கிட்ட துறையில் என்றைக்குமே நாம் தான் முதல்ல நின்று காட்டணும். புதுசாக 1,000 பேர் வரட்டும், நாம் தடுக்க போகிறதில்ல. அதே நேரம் எத்தனை பேர் வந்தாலும் நமக்கு பின்னாடி தான் இருக்கணும், அதுக்கு நான் தயார். கதிர் அவளை பார்த்து அலட்சியமாய் புருவம் உயர்த்தினான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.